ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் திஸ் இஸ் பழனியப்பன் இன்றைக்கு வந்து ஹவு டு ஹெட்ஜ் யுவர் போர்ட்ஃபோலியோ யூஸிங் ஃப்யூச்சர்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம் சி இது வந்து என்னென்னா ஃப்ரெஷ்ஷருக்கு இது எனக்கு தெரிஞ்சு இது கிடையாது கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டான இன்வெஸ்டர்ஸ்க்கு இது பொருந்தும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய இன்வெஸ்டர்ஸ் போகிறோம் திஸ் இஸ் த வே தே ஹெஜ் தர் போர்ட்ஃபோலியோ ஈவன் லாங் டேர்ம் இன்வெஸ்டா இருக்கும் இது வந்து பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது பட் ஸ்டில் தே அவங்க வந்து அவங்க அந்த அது தே ஹாவ் டு பி கெட் ப்ரிப்பேர்ட் ஓகே ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ஹெஜ்ஜிங்னா என்ன நீங்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் போருக்கு போயில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கையில் கத்தி வச்சுருப்பாங்க இன்னொரு கையில் கேடையம் வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க பாதுகாத்துக்கிறது இப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹவு டு வி ஹெஜ் இப்போ இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்கேஸ் எனி திங் ஹேப்பன்ஸ் அட்லீஸ்ட் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அது வந்து ஒரு உதவியாக இருக்கும் நம்ம இருந்து செய்ய முடியாத அந்த பணத்தை வச்சு அவங்க ஏதோ தே கேன் சர்வை ஸோ அந்த இன்சூரன்ஸ் இஸ் அ ஹெஜ்ஜிங் ஸோ நம்ம இங்கே இன்வெஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெஜ்ஜிங் ப்ராடக்ட்னா ஃபியூச்சர்ஸ் தான் ஹெஜ்ஜிங் ப்ராடக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இஸ் அ ஸ்பெகுலேட்டிவ் ப்ராடக்ட் ஓகே ஸோ திஸ் இஸ் இதில் கிளியராக இருந்துக்குங்க இப்போ வந்து வாங்க நம்ம ஆல்ரெடி வந்து இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரம் இருபது இருபத்தொன்னு அந்த செப்டம்பர் மாதம் இருபத்தோராந்தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ பத்து லட்ச ரூபாய்க்கான போர்ட்ஃபோலியோ நம்ம பண்ணியிருந்தோம் அதில் அந்த போர்ட்ஃபோலியோ இந்த இருக்குது அதில் வந்து ஒரு சேர்ன் பண்ணியிருக்கேன் அதாவது பணம் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா வந்திருந்ததில் இப்போ கோரமண்டல் இன்டர்நேஷனல் வந்து இறங்கியிருந்துச்சு ஒரு எழுபத்தஞ்சி ஷேர் வாங்கியிருக்கேன் ஸோ எழுபத்தஞ்சி ஷேர் ஆட் பண்ணதில் இந்த மாதிரி மாறி இருக்குது வெயிட்டேஜ் வந்து ஃபெர்டிலைசர் செக்டாருக்கு கூடியிருக்கு இன்னொன்று பட்ஜெட்டும் நம்ம நோங்கிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து அந்த ஃபெர்டிலைசர் செக்டாரை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் இந்த போர்ட்ஃபோலியோ ஆரம்பித்த தேதியிலேருந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி முடிய பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இறக்கத்தை சந்திச்சிருக்கு மார்க்கெட் ஐம் டாக்கிங் நிஃப்டி ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினா பதினாலு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ ஆல்ஃபாங்கிறது இப்போ நம்மளோட ஆல்ஃபா வந்து பதினைந்து புள்ளி மூணு சதவீதம் ஓகே ஸோ இப்போ மார்க்கெட் நம்ம இறங்கும்னு நினைக்கிறோம் எப்போ இறங்கும்னு தெரியாது மூணு மாதம் ஆகலாம் இல்லை நாலு மாதம் ஆகலாம் ஸோ இதை நம்ம நம்ம போர்ட்ஃபோலியோவை எப்படி பண்ணுறது பொறுத்த வரைக்கும் நான் ஹெஜ் பண்ண மாட்டேன் ஓப்பனாக நான் விட்டுறேன் கூட நான் லூஸ் பண்ணால் நான் விரும்பலை ஓகே பட் லைஃப்பில் ஐ ஹவ் லைஃப் இன்சூரன்ஸ் டோன்ட் டேக் பட் வென் இட் கம்ஸ் டு மார்க்கெட் நான் பர்சனல்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலை ஜஸ்ட் வந்து ஹவு டு ஹெட்ஜ் அப்படிங்கிறத நான் சொல்லி தரேன் அவ்வளவுதான் விஷயம் ஸோ தட் இஸ் திங் இப்போ வந்து வெயிட்டேஜ் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இது வந்து எப்படி கல்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து லட்சம் ரூபாயில் இப்போ பாஷ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நூறுரூவா இருக்குது ஸோ அந்த ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நூறுரூவா டிவைடட் பை பத்து லட்ச ரூபா இன்டூ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா டென் பாயிண்ட் செவன் ஒன் ஸோ லைக் தட் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவுக்கும் வெயிட்டேஜும் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க இதுதான் இருக்குது அந்த வெயிட்டேஜ் ஸோ டோட்டலாக கூட்டிங்கன்னா நூறு நம்ம போர்ட்ஃபோலியோவில் பத்து லட்ச ரூபாவில் ஒவ்வொரு வெயிட்டேஜும் ஸோ பீட்டா ஆஃப் த ஸ்கிரிப்ட் பீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறது தர் இஸ் எ இது கால்டு வெப்சைட் கால்டு ட்ரெண்ட் லைன் ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் போயிட்டு நீங்கள் அந்த பாஷுங்கிற ட இதை கம்பெனியை டைப் பண்ணீங்கன்னா ரைட் சைடில் இல்லை கார்னரில் வந்து பீட்டா ஒன் இயர் பீட்டா அப்படின்னு இருக்கும் கிட்டத்தட்ட பாயிண்ட் நைன் ஒன் நைன் ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ ஒவ்வொரு கவுண்டருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பீட்டாவை நீங்கள் எடுக்கிறீங்க பீட்டாவை எடுத்துட்டு இப்போ இது வந்து நம்ம வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் வந்து டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க போட்டு இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டட் பீட்டா கிடச்சிரும் ஸோ வெயிட்டட் பீட்டாவை வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கிரிப்புக்கும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க அதை ஆட் பண்ணுறீங்க அதை ஆட் பண்ணிங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவோட பீட்டா வந்து பாயிண்ட் செவன் நைன் பீட்டாங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஷ் வந்து நிஃப்டி வந்து ஒரு சதவீதம் இறக்கத்தை சந்திச்சுட்டுனா பாஷ் வந்து பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இறக்கத்தை சந்திக்கும் ஸோ லைக் தட் இதில் வந்து நம்மளோட ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஒன்று தான் இப்போ நிஃப்டி வந்து ஒரு பர்சன்டேஜ் ஏறுனுச்சுன்னா ஸ்டேட் பேங்க் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் ஏறும் இறங்குனா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் இறங்கும் ஆனால் நிஃப்டி இறங்குறது ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டல் ஏறினாலும் பெருசாக ஏற்றத்தை இது கொடுக்காது இறங்கினாலும் பெரிய இறக்கத்தை கொடுக்காது ஸோ அந்த மாதிரி இட் கோஸ் இன் இட்ஸ் ஓன் வே ஸோ ஆவரேஜ் பீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் நைன் இஸ் த பீட்டா பொதுவாங்க

இன்னைக்கு இருக்க நிஃப்டியோட வேல்யூ பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பதுன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்து வருது ஸோ ஒம்போது லட்சம் டிவைடட் பை எட்டு லட்சத்து சட்சம் போட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் நாட் த்ரீ எடுக்க முடியாது ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒன்று ஸோ நீங்கள் வந்து நீங்கள் லாங்கில் இருக்க போர்ட்ஃபோலியோவோட இறக்கத்தை நீங்கள் சந்திக்கணும்னா ச சமாளிக்கணும்னா ஒரு லாட் நிஃப்டி இண்டெக்ஸை நீங்கள் வித்து வைக்கணும் ஃப்யூச்சர்ஸை வித்து வைக்கணும் ஸோ அதை நீங்கள் கேரி பண்ணிக்கிட்டே போகணும் மேபி அதில் டு மார்க்கெட் வரும் இதுக்கு வந்து என்னன்னா மார்ஜின் மணிக்கு ப்ளஜ் பண்ணிக்கலாம் பட் மார்ட்டு மார்க்கெட் வந்தால் நம்ம கொடுக்கணும் ஆஸ் ஆஃப் நவு நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து கிடையாது பட் நீங்கள் ரியல் போர்ட்ஃபோலியோ பண்ணல யூ ஷூட் ஹேவ் சஃபிஷன்ட் கேஷ் மார்ஜின் ஆல்சோ ஏன்னா டு மார்க்கெட் வந்து யூ ஹேவ் டு கிவ் ஆன் த நெக்ஸ்ட் டே டி ப்ளஸ் ஒன்லேயே நீங்கள் கொடுத்தாகணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணில ஓவர பீரியடில் ஆயிரம் புள்ளிகள் நிஃப்டி வந்து சரிவை சந்திக்கையில் உங்களுக்கு வந்து அந்த இங்க போர்ட்போலியோல இருக்க லாஸை வந்து நீங்க ஆஃப் செட் பண்ணிக்கிட்டலாம் ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் ஹெட் யுவர் போர்ட்போலியோ திஸ் இஸ் த அப்செக்டிவ் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபியூச்சர்ஸ் ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இறங்கு காலில் நம்ம எப்படி நம்மளோட லாங்லையும் மெயின்டைன் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ தக்க வச்சுக்கணும்னா இதுதான் முறை இது வந்து ஆப்ஷனை வச்சும் பண்ணிக்கலாம் புட் ஆப்ஷனை வாங்கியும் பண்ணலாம் பட் அதுக்குள்ளே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹெஜ் பண்ணணும் பட் புட் ஆப்ஷனில் வந்து ப்ராப்ளம் என்னென்னா டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு ஒன்று இருக்குது நான் நீங்கள் வந்து டைம் ஆக 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 அந்த ப்ரீமியம் வந்து ஏரோட் ஆகிக்கிட்டே போகும் ஸோ என்னை கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பண்ணுறது இஸ் மச் சேஃபர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் பண்ணுறவங்க நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் த டாபிக் தட் இஸ் டிவியேஷன் நவ் தட் அது இன்னொரு நாளில் நம்ம பேசிக்குவோம் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பேஸ்ட் ஆன் யுவர் அப்பிடேட் யூ ஷுட் டூ இது வந்து எல்லாருக்கும் கிடையாது இஃப் யூ ஆர் அ ரிஸ்க் டேக்கிங் பர்சன் இஃப் யூ கேன் மேனேஜ் த ரிஸ்க் மார்க் டு மார்க்கெட்டை கட்டி டே டு டே இஃப் யூ ரெடி டு ஒர்க் ஆன் திஸ் ரிஸ்க் யூ கேன் டூ தட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ